சின்சான்ல இருக்கிற ஸ்பின் ஆஃப் சீரிய சீசன் ஃபோர்ல இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நாம இப்ப பார்க்க போறது எபிசோட் ஃபைவ். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ல நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சு பாக்கிறது, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்பின் ஆஃப் சீரியஸ் டெய்லி ஒன் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன். லெட்ஸ் மூவ் ஆன் திஸ் வீடியோ. அந்த மவுண்டன் ரிசார்ட்ல இருந்து லோட்டஸ் மான்ஸ்டர் துரத்துனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர நேரத்தில் ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை வரதுனால ஃபுமி பஸ் ஸ்டாப்ல சைக்கிள் நிறுத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த ரோட்ல மலையில நடந்துட்டு ஒரு கிளவு நடந்து வருது. இரண்டாவது கிளவுலாம் நடந்து வர முடியுமா அப்படின்லாம் கேட்காதீங்க, ஏன்னா இது ஒரு மான்ஸ்டர், சோ அதனால நடந்து வருது. அந்த வழிய மலையில நடந்துட்டு ஓடி வந்த ஒரு ஆளு அந்த கிளவு மான்ஸ்டரை மிதிச்சுட்டு போறான். அது திரும்பவும் எந்திரிச்சு நடந்து போக ஒரு கார் வந்து அது இடிச்சு தூக்கி போடுது. தூக்கி போட்ட வேகத்துல அந்த கிளவு மான்ஸ்டர் ஃபுமியோட ஃபேஸ்ல வந்து விழுந்துருச்சு. ஃபுமி பயத்துல அது தூக்கி போட்டுறான். அந்த கிளவு ஒரு தண்ணியில விழுந்து அடிச்சுட்டு போகுது. அதை பார்த்துட்டு ஃபுமி ஓடி போய் ஒரு குச்சி எடுத்து கிளவு மான்ஸ்டரை காப்பாத்திட்டான். அதை காப்பாத்ததுன்னு மட்டும் இல்லாம தன்னோட சைக்கிள்ல வச்சு அந்த மலையில நினைச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உன்னோட பேர் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேட்க அது பயத்துல எட்டி குதிக்குது. சைக்கிள் டயர்ல மாட்டி ஃபுமியும் கீழே விழுந்துடுறான். ஒரு வழிய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த கிளவ வாஷிங் மிஷின்ல போட்டு துவச்சிட்டு இருக்கேன். நம்ம சின்சன் அதை பார்த்துட்டு என்னங்க கிளவ் எல்லாம் துவச்சிட்டுக்கிறீங்கன்னு கேட்க நம்ம ஃபுமி சொல்றான், இது ரொம்பவும் அழுக்கா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த கிளவுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றான். அப்ப இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சின்சன் சொல்றான். அந்த கிளவ துவச்சதுக்கு அப்புறம் அது காயவே கொணும் இல்ல, அதனால ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து அந்த கிளவ் அயன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஃபுமி. இது மலையில தனியே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. கிளவுஸ்னா ரெண்டு இருக்கணும்ல, ஒருவேளை இதோட பார்ட்னரை கூட தேடிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதோட ஓனரை கூட தேடிட்டு இருக்கலாம். நாம ஏன் இதோட ஓனர்கிட்ட ஒப்படைக்கணும், பேசாம நானே இதுக்கு ஓனரா இல்லாமல ஒரு பேபி மாதிரி பாத்துக்குவேன், ஜாலியா அது கூட விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சின்சன் சொல்றான், என்னவா இருந்தாலும் அது ஒரு மான்ஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மான்ஸ்டர் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு பாஸ் இருக்கும்ல, அதை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் வைக்கிறான், சாக்லேட்னு. இது எவ்வளவு அழகா இருக்கு, இது என்னோட சாக்லேட்னு ஃபுமி சொல்றான். சின்சன் கேக்குறான், இது நீங்க விக்கவா போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃபுமி அதுக்கு, இது விக்கிறதுக்குள்ள நான் வளர்த்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த கிளவ ஓவர் அயன் பண்ணிட்டா போல அது கருகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம சின்சனோட அப்ப என்ட்ரி கொடுக்குறாரு, லோட்டஸ் மான்ஸ்டர் கூட தான் அவர் போயிட்டாரு, எப்படி திரும்ப வந்தாருன்னு எனக்கும் தெரியல. அவர் கேக்குறாரு என்ன கருகுன ஸ்மெல் வருது அப்படின்னு. ஃபுமி அதுக்கு அயன் பாக்ஸ தூக்கி போட்டுட்டு அந்த கிளவ கையில எடுக்கிறான். சூடு தாங்க முடியாம கை தவறி அவங்க வீட்டு பாத்ரூம்ல விழுந்துருச்சு. அதை பார்த்த நம்ம ஹேரி, நான் உன்னை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க போறான். ஃபுமி அந்த கிளவ மட்டும் வெளியே எடுத்துறான். நம்ம ஹேரினால் வெளியே வர முடியல, உள்ள போயிட்டான். அந்த கிளவ் ஓவரை கிழிஞ்சதுனால ஒரு ஊசி நூல் எடுத்து அதை தைக்கிறான். அது வழி தாங்க முடியாம துடிக்குது. பொறுமையேறு, நான் உன சரிபடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகா தைக்கிறான். இது இப்பத்த பார்க்க கியூட்டா இருக்குது, முதல விட இப்பத்த பாக்குறக்க ரொம்ப அழகாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை ஒரு கிளி கூண்டுல போட்டு வச்சுட்டு உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போறான். பின்னாடி நம்ம சின்சனும் போறான், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹேரி ஒரு டேப் வழியே வெளியே வரான். வெளியே வந்துட்டு வீட்டுக்குள்ள போக கதவை திறக்கிறான். அந்த கிளவுமே கரெக்டா வெளியே வருது, கூண்டுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹேரி கதவை திறக்கவும் அது வெளியே ஓடுது தப்பிக்கிறதுக்கு. நீ எங்க போற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹேரி அந்த கிளவை பிடிக்கவும் நம்ம ஃபுமியும் சாப்பாடு எடுத்துட்டு வராதுக்கு கரெக்டா பார்க்கவும் அதை காண அந்த கூண்டுல எங்கன்னு பார்த்தா வெளியே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க. கரெக்டா அவங்க வரதுக்குள்ளயுமே அந்த பால்கனில இருந்து அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த வேகத்திலயுமே அந்த கிளவ் அங்கிருந்து ஓடுது. அந்த கிளவ் அங்கிருந்து ஓட அவங்க மூணு பேரும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க அதை பிடிக்கிறதுக்கு. அது காட்டுக்குள்ள போகவும் நம்ம ஃபுமி சொல்றா, இது சேஃபான பிளேஸ்ல திரும்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சின்சன் அங்க பயந்துட்டு இருக்கிறா, இது ரொம்ப இருட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. நம்ம சின்சனோட ஆண்டனா தான் சிக்னல் காமிக்கும்ல மான்ஸ்டர் எங்க இருக்குதுன்னு, அதே மாதிரி சிக்னல் காமிக்குது. அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணியும் மூணு பேர் அது பின்னாடியே போறாங்க. அது ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற வீட்டில் கொண்டு போய் விட்டுருச்சு அந்த சிக்னல். அங்க அந்த கிளவ் மான்ஸ்டர் மட்டும் இல்ல, அதை தவிர நிறைய கிளவ் மான்ஸ்டர்ஸும் அங்க இருக்குது. அதோட அப்பா அம்மாவை இழந்துட்டதுனால அதுக்குன்னு தனியாக ஒரு சொந்த கிரியேட் பண்றதுக்கு ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு தான் இந்த கிளவ் மான்ஸ்டரும் வந்திருக்குது. அந்த கிளவ் மான்ஸ்டர் கரெக்டாக நம்ம ஃபுமியை திரும்பி பார்க்குது. அப்ப அவ சொல்றா, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்சன் சொல்றான், அப்ப சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதுதான் சாக்லேட்டோட வீடு, நம்ம இனிமேல் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது, மனுஷங்களும் மான்ஸ்டர் ஒன்று சேர முடியாது, இதுதான் அது கரெக்டான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுமி போறான். அந்த கிளவ் மான்ஸ்டருமே திரும்ப வந்து ஃபுமி கிட்ட ஏதோ சைக்கிளை சொல்லுது. ஒருவேளை தேங்க்யூங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அடிக்கடி வந்து மீட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதோட நிலாவை காமிச்சு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. போன நாலு எபிசோடையும் கம்பேர் பண்ணவும் இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லிங்காக ஆக்ஷனை கொண்டு போன இந்த மான்ஸ்டர்ஸ் கதையில் ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்தது நல்லா தான் இருந்துச்சு. நல்ல சென்டிமெண்ட், நல்ல எண்டிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்பின் ஆஃப் சீரியஸ் டெய்லி ஒன் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன். திஸ் இஸ் எண்டிங் அவுட் தமிழ் ஸ்டோரிஸ் வேர்ல்டு. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.